பழங்கள் நம்ம ஊரில் இல்லாத பழமா? தேசிய உணவியல் கழகம்னு ஹைதராபாத்தில் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ட்டு. அவங்க ஒரு இது எடுத்தாங்க, எந்த கனி சிறந்த கனி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லாம் எந்த கனி இருக்கும்னு நினச்சி பார்க்குறீங்க? சிவப்பு கொய்யா பழம். உலகத்திலேயே மிகச்சிறந்த கனி வந்து நம்ம ஊரில் இருக்க நாட்டு கொய்யா. அதில் தான் லைகோபின் நிறையா இருக்குது, அதில் தான் விட்டமின் சி இருக்குது, அதில் தான் விட்டமின் ஏ இருக்குது, அதில் தான் நார்த்தன்மை நிறையா இருக்குது. மலம் கழிப்பதற்கு வேண்டிய நிறைய கரையாத நார்கள் இருக்குது. இதயத்துக்கு நல்லது சேர்க்கக்கூடிய கரையும் நார்கள் இருக்குது. புற்றுநோயை தடுக்கக்கூடிய லைகோபின் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அப்படியே இதில் போனால் பெரிய பெரிய கடைகளில் போய் பார்த்தோன்னா ஆப்பிள், அது எங்கேயோ இது ருமேனியன் ஆப்பிள் சார், வெளியே ஓட்டியிருக்கேன், வாஷிங்டன் ஆப்பிள், அப்படியே மடகாஸ்கர்லேருந்து திராட்சை, கலிஃபோர்னியன் கிரேப் சார், ஒன்று வந்து 140 ரூபா அரை கிலோ. இந்த பக்கம் கிவி ஃப்ரூட், நியூசிலாந்துலேருந்து வர்ற ஃப்ரூட்டு. அதுக்கு வேறு அப்பப்போ பத்திரிக்கையில் வந்து எழுதிடுவாங்க, பெரிய கனி இது, கிவி ஃப்ரூட்டில் சாப்பிட்டா பாலிஃபினால் இருக்கும், இதில் இருந்தால் இதெல்லாம் முதலிடம் வரல. இது வர்றதுனால நமக்கு தான் கேடு. கிவி ஃப்ரூட்டு நேற்று பறித்து இன்றைக்கி வருமா? அது என்றைக்கோ பறித்து என்றைக்கோ அதை வந்து அதைக்கு அதுக்கு வேண்டிய இந்த மாதிரி சொன்ன நைட்ரஜன் ஃப்ளஷிங்லாம் பண்ணி அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு எத்தனையோ வேதியியல் விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குளிர்பதனம் செய்யப்பட்ட ஒரு கண்டெய்னரில் இங்கே வந்து அது ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அதை எடுத்து அது டேங்க்கில் வச்சு அதுக்கப்புறம் உங்கள் ஊர் மார்க்கெட் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 40-60 நாட்கள் எடுக்கும். ஆனால் நேற்று திருச்சியில் இருந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ஒரு அடுத்த நாள் கோயம்பேடுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் உங்கள் பக்கத்து அண்ணாச்சி கடையில் தொங்க முடியும். அந்த பழத்துக்கு இருக்க சத்து கிவி பழத்துக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அது வேகமாக சந்தைப்படுத்தப்படுகிறது, அது வேகமாக பேசப்படுகிறது. ஒரு பெரிய உணவியல் கருத்தரங்கில் நானும் பேசுகிறேன், இன்னொரு ஒரு மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய உணவியல் பேராசிரியை பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒயின் சாப்பிடலாம் டாக்டர், ஒயின் வந்து ஏன்னா வந்திருக்கிறதுலாம் டாக்டர்ஸ் மீட்டிங், அது வேறு. ஒயின் 120 ml ரெகுலராக சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் நிறையா இருக்குது, சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். யார் சொன்னாதை? நடுப்பக்கத்தில் ஒரு பெரிய நாளிதழில் ஒயின் வந்து நல்லதுன்னு ஒரு 4 பொம்பளைகள் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட தமிழ்நாட்டில் சென்னையில் வந்தது. அதில் பாலிஃபினால் நல்லாயிருக்கு, உடலுக்கு நல்லது, ஈரலுக்கு நல்லது அப்படின்னு சுத்த பைத்தியகரம். அதுலேயும் வணிகம், அந்த ஒயின்லேயும் 18%, 8%, 20% ஆல்கஹால் இருக்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த ஆல்கஹால் மட்டும் ஈரலை பார்த்து தடவிட்டு போயிடுமா? யாருமே கேட்கறது இல்லை. கொஞ்சமாக குடித்தா அது நல்லது. அதே பாலிஃபினால் க்ரீன் டீயில் இருக்குது, அதை கூடிய சிவப்பு கலரில் இருக்க பப்பாளியில் இருக்குது, அதை சாப்பிட சொல்ல. முருங்கைக்கீரையில் இருக்குது, அதை சாப்பிட சொல்லுங்களேன். ஆனால் செய்ய மாட்டார்கள், ஏன்னா அதை சந்தைப்படுத்துவதற்கோ வணிகப்படுத்துவதற்கோ யாரும் இல்லை. பெண்களுக்கு கொண்டு போயிட்டால் மொத்த குடும்பமும் குடிச்சிரும். ஸோ அதனால் பெண்களுக்கான ட்ரிங்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வேக வேகமாக இந்த வணிகத்தின் மூலமாக நம் உணவுகள் வந்து மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னொரு விஷயம், இந்த சுகர், இதை பற்றின ஒரு பெரிய பயம் இருக்குது. ஒரு சர்க்கரை வந்து நார்மலாக நம்ம வந்து பனை வெல்லம் எடுக்கலாம், இல்லைனா வந்து நாட்டு வெல்லம் எடுக்கலாம். இந்த நாட்டு வெல்லத்துலையும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெல்லம்ங்கிற நம்ம கடையில் மண்டை வெல்லம்னு கிடைக்கிறது கூட கெமிக்கல் போட்டு ப்ளீச் பண்ணது தான். கெமிக்கல் சேர்க்காமல், ஹைட்ரேட் சேர்க்காமல் வரக்கூடிய வெல்லம் வந்து பொல பலன் உதிரியாக பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும், வெள்ளையாக வராது. அந்த வெல்லம் சாப்பிடலாம், இல்லைன்னா பனை வெல்லம் சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம், இலுப்பைப்பூ சர்க்கரை சாப்பிடலாம், எத்தனையோ சர்க்கரைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிறிஸ்டலைஸ்டு சுகராக இங்கே வருது. இது வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ எலும்பு துண்டுகளை போட்டு அதை வந்து எலும்பு துண்டு தான் போன் மீல் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான உணவே. பல சுடுகாடுகளில் இருந்தும் கிரிமட்டேரியத்திலிருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அதே மாதிரி இது அனிமல் ரோட்ரைஸ்லேருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தால் நீங்களும் வந்து எலும்பு துண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அத்தனை இதையும் போட்டு அந்த வெள்ளை சர்க்கரை தயாரித்து அதை நான் சாப்பிட்டு அது நேராக ரத்தத்தில் தான் போய் சேரும். ஆனால் அதே பனை வெள்ளத்தை சாப்பிட்டா அதுவும் இனிப்பு தான், அதுவும் குளுக்கோஸ் தான், ஒரு காம்பவுண்ட் குளுக்கோஸ் தான். ஆனால் அது சேர்ற விதம் மெது மெதுவாக சேரும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் சர்க்கரை எந்த அளவுக்கு வேகமாக நம்ம கிட்ட போகுது. வெறும் வாயில் குளுக்கோஸ் பொடியை போட்டிங்கன்னா வேகமாக சேர்ந்துடும், 10 நிமிடம் ரத்தத்தில் இருக்கும். அதே நாட்டு வெள்ளத்தை ஹைட்ரேஸ் இருக்க அது வெள்ளம் சேர்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆகும். பனை வெள்ளத்தை எடுத்திங்கன்னா 60 நிமிஷம் ஆகும். ஸோ மெதுவாக சர்க்கரை சேரும் பொழுது பெரிய பாதிப்பை உண்டாக்காது. இது எல்லாமே சர்க்கரை நோயாளி இல்லாதவங்களுக்கு. எனக்கு சர்க்கரை இருக்குது நான் வெள்ளம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், நிச்சயமாக அந்த கிளைசமிக் லோடு வந்து அதே அளவுக்கு உள்ளே போயிடும், அந்த தொந்தரவுகளை உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து ஒன்லி அயோடைஸ்டு உப்பு தான், நேஷ்னல் அயோடின் பாலிசி கொண்டு வந்தாங்க. அயோடின் இல்லாதனால தான் தைராய்டு பிரச்சனை வருது, வெள்ளை உப்பு. இப்போ நம்ம சாப்பிட்றது உப்பா? எத்தனை பேர் உப்பு சாப்பிட்றோம்? வெறும் சோடியம் குளோரைடு சாப்பிட்றோம். சோடியம் குளோரைடுக்கு பேர் உப்பு கிடையாது.
உப்புனா கடல்ல இருந்து எடுத்து உப்பளத்துல போட்டு காய்ச்சி கொண்டு வர்றது. அதுல வெறும் சோடியம் குளோரைடு இல்ல, அதை தாண்டி எத்தனையோ நுண்கனிமங்கள் இருக்கு. கடல்ல இருந்து எடுத்த கல்லுப்பையும் சோடியம் குளோரைடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல வெறும் NaCl மட்டும்தான் இருக்கும். இதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? பல நுண்ணிய பாலிஃபினால்ஸ் இருக்கு, பல நுண்ணிய கனிமங்கள் இருக்கு, கடல்சார் கனிமங்கள் இருக்கு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு வந்து உப்போட சேர்ந்து உப்புச்சுவையோடு வேறு சில இதையும் கொடுக்கும். நீங்கள் வெறும் சோடியம் குளோரைடு அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரத்த கொதிப்பு கூட தான் செய்யும். இப்போ ஒரு புதுசாக இங்கே இருக்கிற நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய ஒரு பேராசிரியர் வந்து பெரிய அறிக்கை விட்டார், இந்த அயோடைஸ்டு சால்ட்டை போட்டதுனால தேவையில்லாமல் நிறைய பேருக்கு தைராய்டு கேன்சர் வருது அப்படின்னு. ஏன்னா இதில் வேகமாக என்ன உப்புனா நேராக போய் உப்பளத்துலேருந்து எடுத்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தான், அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக சோடியம் குளோரைடு கம்பெனிகளுக்காக அந்த பாலிசிகள் வர ஆரம்பிச்சது. இப்படி பல்வேறு விஷயங்கள் சந்தையை முன்னிறுத்து நம் உணவை தட்டி தட்டி அதை ஒதுக்கி விட்டு வேகமாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதை நாம் வந்து இனம் கண்டறிந்து நம் உணவுகளுக்குள் வரலை அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆளாக்குவோம். கடைசியாக முடிவாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா சிறுதானியங்கள். நம்ம அரிசி தவிர்த்து பல்வேறு சிறுதானியங்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். தினை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளி, வரகு, அத்தனை சிறுதானியங்களுக்குள்ளேயும் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் புரதம் நார் மட்டும் இல்லை, பல்வேறு செலினியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, சிறு சிறு நுண்ணிய கனிமங்கள் இது இருக்குது, பல்வேறு நார்ச்சத்துக்கள் இருக்குது, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் நிறைய அதில் இருக்குது. அந்த உணவுகளை நாம் வந்து தினசரி உணவுகளாக அன்றாடம் நாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நோய் இல்லாமல் நம்மை காத்து கொள்ள முடியும் என்ற செய்தியோடு நாம் வந்து நல்ல உணவை தேர்ந்தெடுத்தால் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயம் நமக்கு கிடைக்கும்.